ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு முதல்ல தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் ப்ரௌன் கலரில் இருக்க தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சாச்சு, இந்தளவுக்கு திரி திரியாக இருக்குது. அடுத்து இன்னொரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி நம்ம வச்சுருக்க தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்திங்கன்னா போதும். இப்போது இது வந்து நல்லா வறுத்தாச்சு, இதோட ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு. இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியெல்லாம் நல்லா வறுத்ததும் இதை வேறு பேனுக்கு மாற்றிட்டு அதே நெய்யில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு. இதையும் நம்ம வேறு பேனுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே நெய் கூட இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் ரவை ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதையும் கலர் மாறாமல் நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ரவையெல்லாம் வறுத்தாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, தேங்காய் இந்த 2 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதை வந்து குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து லட்டு பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்துலேயும் ரவா லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் டேஸ்டியான ரவா லட்டு சூப்பராக சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இந்தியன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.